ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடும் அனைவருக்கும் ஹாப்பி அண்ட் மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னோட ஸ்பெஷல் டிஷ்ஷான கேக் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். நான் வந்து இன்றைக்கி 3 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு போலில் பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி எல்லா பிஸ்கெட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது ஆட் பண்ண பிஸ்கெட்லேருந்து நாம் வந்து அந்த க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். பாருங்கள், இது மாதிரி ஒரு 4 ஸ்பூனால் அதை எடுத்துருங்க. இதை வந்து ஒரு ட்ரேல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பிஸ்கெட்டும் எடுத்தாச்சு. நாம் வந்து இதை ஒரு ட்ரை மிக்ஸியில் இப்போ ஆட் பண்ணுறோம். இது 2 டைம்ஸ் பவுடர் பண்ண வேண்டியது வரும். இப்போது அதுக்கு கொஞ்சம் 1 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் லிட்டில் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி. நமக்கு கூட குறைய கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிடுங்க. மிக்ஸி வந்து கட்டாயம் ட்ரையாக இருக்கணும். இப்போது இதை வந்து ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சின பால் ஆற விட்டுருங்க. ஆற வச்சு 200 ml மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடரில் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மில்கை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து பேக்கிங் பவுடர், நீங்கள் எந்த கம்பெனி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மில்கை அது மேலே போடுங்க. மில்கை போட்டு இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. 1 அகலமான பாத்திரம், 1 அலுமினியம் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எது வேணுமெனா எடுத்துக்கலாம். அதில் வந்து பட்டர் பேப்பர் கட் பண்ணி நம்ம வந்து 1 ரவுண்டாக கட் பண்ணி அது உள்ளே போட்டுடுறோம். போட்டுட்டு அது மேலே வந்து பட்டர் தடவிடுங்க. தடவிட்டு பாருங்கள், நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டர் இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இது கரெக்டான பதம். இதை வந்து அந்த பட்டர் பேப்பர் மேலே கொட்டுங்க. இப்போது இதை வந்து எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து 1 சின்ன ஷேக் கொடுத்துடணும், ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. நான் வந்து 1 அகலமான குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து கல் உப்பு எடுத்துருக்கோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை பாருங்கள், இப்போது அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடுறோம். வச்சுட்டு இது வந்து மூடி வந்து நான் கேஸ்கட்டோடய மூடுறேன். விசில் மட்டும் கட்டாயம் போடக்கூடாது. நல்லா மூடிட்டு ஸ்டவ் வந்து கட்டாயம் சிம்மில் தான் இருக்கணும். இந்த கேக் ரெடியாக எனக்கு 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கட்டாயம் 1 ஹவர் வரைக்கும் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஆகலைன்னா, ரெடி ஆகலைன்னா இன்னும் கூட 1 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 45 to 50 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு 1 டூத்பிக் எடுத்துக்கோங்க. டூத்பிக் எடுத்து அதில் குத்தி பாருங்கள். அந்த டூத்பிக்கில் கேக் ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். வெந்துருச்சு. இப்போது பாருங்கள், அந்த பேட்டரோட அந்த கேக்கை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வெந்துருச்சுன்ட்டு. இப்போது அதை வந்து நல்லா கூல் பண்ணணும். 15 நிமிஷம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த க்ரீமை ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கேக்கோட க்ரீமெல்லாம், அதை வந்து 1 பவுலில் போட்டு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிருங்க. கரைச்சிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல இது மாதிரி வரணும். அந்த பதம் க்ரீமியாக வரணும். இப்போது அது ரெடி ஆயிடுச்சு. நாம் வந்து இப்போது இந்த கேக் வந்து நல்லா கூல் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு, கூலானதில் இப்போ 1 கத்தி போட்டு இது மாதிரி வந்து நீங்கள் சுற்றி எடுத்து விடுங்க. இதை வந்து 1 பிளேட்டை வந்து வச்சு தலைகீழாக கவுத்துருங்க. பாருங்களேன், கேக் எவ்வளோ அழகாக வந்துரு. ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு கேக்கு பார்க்குறதுக்கே. இப்போது இதை வந்து நாம் வந்து 1 பெரிய நைஃப் வச்சு, நீட்டாக இருக்கணும் நைஃபு, அதை வச்சு 2 கட் பண்ணிடலாம். பாருங்கள், 2 கட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 கட் பண்ணதில் 1/2 ஹவரில் நம்ம வந்து அந்த க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து தடவிடுறோம். ஃபுல்லாக தடவிட்டு இன்னொரு பாதியை அது மேலே பாருங்கள் வச்சிடுறோம்.
இப்போ வச்சிட்டோம்னா நடுவில் வந்து உங்களுக்கு க்ரீம் கிடச்சிருதா. இப்போ வந்து ஹெர்ஷியஸ் சிரப் இருக்கு இல்லைங்களா, சாக்லேட் சிரப், அதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு டம்ளரில் இதை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து கேக் மேலே போட்டதும் நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் கூல் அது சூடு பண்ணாமல் போட்டிங்கன்னா எல்லாமே வழிஞ்சு போயிடும் சிரப்பெல்லாம். இப்போ இது வந்து இது மேலே கொட்டிட்டு ஒரு நைஃபால் நல்லா தடவி விட்டுருங்க. இது நல்லா ஒட்டிக்கும். ஒரு 10 மினிட்ஸில் நல்லா அது ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அந்த க்ரீம் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து ஒரு பால் பேக்கெட் இருந்தது, அந்த பால் பேக்கெட்டுக்குள்ளே போட்டு ஒரு ஒரு சிசரால் அந்த முனையை கொஞ்சமாக கட் பண்ணினேன். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஆர்ட் வரையலான்னு வரைஞ்சோம். நீங்கள் வந்து நல்ல ஆர்டிஸ்டாக இருந்தால் நல்ல அழகழகாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருங்க அதில் அழகாக. நான் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து ஃப்ளம் வச்சுருக்கேன். சைடில் வந்து சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தூவி விட்டுருக்கேன். பாருங்களேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. எவ்வளோ கலர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்தாலும் இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.